உடனே எங்களுக்கு நீங்கள் பேர் கேட்குறது முக்கிய அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் ஜுராசிக் வேர்ல்ட் 4க்கான அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ரைட்டர் டேரக்டர்னு சொல்லி எல்லாருமே கேஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போனதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த படத்துக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு அவசரமாக இந்த படத்தை எடுத்து அத்தியாவசியம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் தான் நம்ம ஸ்காலர் ஜோஹன்சன் இந்த படத்தில் இருக்க போகிற விஷயத்த அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. I am like an enormous Jurassic Park fan. Like I cannot express how excited I am. The script is so incredible. David Koepp wrote it. He returned after like 30 years to write the script. And he's so passionate about it, which is so awesome. And I'm such an enormous like fan of the franchise and huge nerd for it. I'm just like, I'm pinching myself. அவங்களை வச்சு இப்போதைக்கு என்ன இந்த ஷூட்டிங்மே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகல. அவங்க வேற ஒரு படத்தில் வந்து பிஸியாக இருக்காங்க. என்ன அவங்க ஜுராசிக் வேர்ல்டுக்கான அந்த செட்டுக்கு போகலாம் நான் கேள்விப்பட்டேன். பாசிபிளி அடுத்த ஒரு வாரங்களில் மேபி அவங்க செட்டுக்கு போய் அவங்களுக்கான அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலாம். இப்போதைக்கு இந்த படம் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஜுராசிக் வேர்ல்டு படமாக தான் இருக்க போது நம்புறேன். இது என்ன தான் நம்ம இப்போதைக்கு ஜுராசிக் வேர்ல்டு 4 சொல்லி கூப்பிட்டுருந்தாலும் இந்த கம்ப்ளீட்டாக ரீப்ளான் பண்ண போகிறாங்களா? ஒரு சின்ன ரூமர் என்ன சொல்லுதுன்னா பாசிபிள் இது வந்து ஜுராசிக் சிட்டியாக மாற்றலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்லை ஜுராசிக் ரியூன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ எப்படி ஜுராசிக் பார்க்கில் 3 படம் வந்துச்சோ, ஜுராசிக் வேர்ல்டில் 3 படம் வந்துச்சோ, அதே மாதிரி ஜுராசிக் சிட்டியை பேஸ் பண்ணி 3 படங்கள் வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் கூடி சீக்கிரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் இதெல்லாமே இருக்கும்போது இந்த படம் சம்மந்தப்பட்ட நிறைய பிளாட் லைக் பற்றி நான் கிடச்சிருக்கேன். இந்த படம் என்ன மாதிரி இருக்க போதுங்கிற ஒரு ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட செட்டிங் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே கிடையாது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டு சொல்லி எல்லாமே அமெரிக்காவில் தான் செட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து கலந்து மெக்சிகோக்கு போகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலாக மெக்சிகோவில் செட் ஆகியிருக்கான். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனோட கண்டினியூஷன் தான் இருக்க போதுங்கிறதுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கில் உலகம் முழுக்கவே இந்த டைனோசர்ஸ் பற்றினா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதில் மெக்சிகோக்கில் இருக்கக்கூடிய சில டைனோசர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்களாம். டைம் லைன் என்னன்னு தெரியல. ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனுக்கும் இந்த படத்துக்கும் மேபி லைக் ஒரு 15 இயர்ஸ் கேப் இருக்குங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அந்த கேப்பில் இவால்வ் ஆன அந்த டைனோசர்ஸை பேஸ் பண்ணி கதை இருக்கலாம். எஸ் இந்த படத்தில் இவால்வ் ஆன டைனோசர்ஸ் வரப்போதுங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஜுராசிக் பார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி அக்யூரேட்டான அந்த டைனோசர்ஸை பார்த்துருந்தோம். ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனில் ஃபெதர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த டைனோசர்ஸ் பற்றினா காமிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே தொடர்ந்து இப்போதைக்கு இந்த மாடர்ன் சிட்டி மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி சில டைனோசர்ஸ் தங்களைத்தானே அடாப்ட் பண்ணி இவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இவால்வோட டைனோசர்ஸும் இந்த படத்தில் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டைனோசர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் 4ங்கிறது பார்த்தினா கண்டினியூ ஆக போகுது. இந்த டைனோசர்ஸ் நார்மலாகவே இவால்வ் ஆச்சா இல்லை வேற ஏதாவது ஒரு கம்பெனி உள்ள போது இவங்க எல்லாருமே இவால்வ் பண்ணிச்சான்னு சொல்லி நம்ம சுத்தமாக ஐடியாவில். இதுக்கு முன்னாடி இன்ஜன் பயோசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இந்த டைனோசர்ஸ் மேலே மொத்தமாகவே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் லீக்கான ஏதாவது டிஎன்ஏ பேஸ் பண்ணி யாருக்குமே தெரியாத ஒரு 4 குரூப் ஒன்றா சேர்ந்து பாசிபிளி இவால்வ் பண்ண டைனோசர்ஸை உருவாக்கவும் சான்சஸ் அதிகம். பட் எப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத புது டைனோசர்ஸை இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட லீக்கான நிறைய அந்த ப்ராப்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஆன்லைனில் சுற்றி தான் இருக்கு. கண்டிப்பாக நிறைய பார்த்துருப்பீங்க நம்புறேன். வித்தியாசமான பயங்கரமான சூப்பர் இவால்வோட டைனோசர்ஸ் நிறைய வரப்போது. அண்ட் இதெல்லாம் புதுசாக இருக்காது. இண்டாமினஸ் ரெக்ஸ் ஒரு வகையான இவால்வ் டைனோசர் தான். பட் அது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. நேச்சுரலாகவே இவால்வ் பண்ண டைனோசர்ஸ் பாசிபிள் இந்த படத்தில் அப்பியர் ஆகலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நம்ம ஸ்காலர் ஜோஹன்சன் ஜோரா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மர்சனரியாக தான் வர போகிறாங்களாம். மர்சனரின் மீன்ஸ் லைக் காசுக்காக வேலை செய்கிறவங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த படத்தில் அவங்க ஒரு டோம் ரைடர் ஸ்டைல் ஆஃப் ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து சொல்லப்பட்டிருக்கேன். டோம் ரைடர் பார்த்தீங்கன்னா அவசியம் ஏகப்பட்ட டோம்ஸ் அண்ட் ஏகப்பட்ட அந்த ஆர்கிடெக்சரில் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க, நிறைய அட்வென்ச்சருக்கு போகக்கூடியவங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த படம் லைக் ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சரிஸ்டிக் ஃபிலிமாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. கிடச்சிருக்க அந்த பிளாட் லிக் படி இது ஆக்சுவலாக ஒரு செப்பரேட்டான தீவில் தான் நடக்கும்போது. அந்த தீவில் ஏகப்பட்ட டைனோசர் இருக்கு. அந்த தீவுக்குள்ள இல்லீகலாக சில டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க ஜுராசிக் பார்க் தெரியுமாதின்னு வச்சுக்கலாம். அப்படி சுத்தி பார்க்க போன அந்த டூரிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஜோரா அண்ட் அவங்கள சம்மந்தப்பட்ட சில மர்சனரிஸ் உள்ள வர மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கு. ஸோ நல்ல வெல்த்தியான டூரிஸ்டாக இருப்பாங்க போல. தங்களை காப்பாற்றுறதுக்காகவே இந்த டைனோசர்ஸை பற்றி தெரிஞ்ச நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மர்சனரி கூட்டத்தை இறக்கியிருக்க செய்யலாம். ஸோ அவங்களுடைய லீடாவோ இல்லை பாசிபிளி இந்த பார்ட் ஆஃப் மர்சனரி குரூப்பாகவோ தான் நம்ம ஜோரா வர போகிறாங்க. ஒரிஜினல் படம் அந்த ஜுராசிக் பார்க் 1 & 2 ரைட்டர் தான் இந்த படத்தை வந்து எழுதுற அந்த காரணத்தினால கண்டிப்பாக அந்த படம் மோஸ்ட்லி கிரவுண்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது ஆக்ஷன் பேக்டாக இல்லாமல் நீங்கள் ஜுராசிக் பார்க் 1 & 2 ஒரு மாஸ்டர் ஹண்டர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு ஹாரர் வைப்பே அந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் நகரத்துக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் படத்தோட டேரக்டர் காட்ஜிலா 1 டேரக்டரான கேரத் எட்வர்ட்ஸ். ஸோ அவருமே இந்த படத்தில் இருக்க அந்த காரணத்தினால அந்த ஹாரர் வைப்பை பக்கவாக பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை வருது. அதே சமயத்தில் மர்சனரி கூட்டமும் உள்ள இருக்க அந்த காரணத்தினால மேபி சில ஆக்ஷன் பேக்டான சீக்வன்ஸும் இருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் இந்த ஜுராசிக் வேர்ல்டு 4ங்கிறது சம் கிரவுண்டோட தான் இருக்க போது. ஸோ பேசிக் பிளாட் அண்ட் அந்த செட்டிங் உங்களுக்கு இப்போதைக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எந்த ஒரு டைனோசரும் வரப்போறது இல்லைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபேவரட்டான ரெக்ஸி இந்த படத்தில் இருக்க போகிறது இல்லை. ஜுராசிக் பார்க் 1 வந்து அதே டிரெக்ஸ் தான் ஜுராசிக் வேர்ல்டு 3 வரைக்கும் டொமினியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிட்டையர் பண்ண போகிறாங்களாம். அவளுக்கு பதிலாக 2 புது டிரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட போகிறாங்களாம்.
அக்கா தங்கச்சின்னு சொல்லி ரெண்டு புது டீரெக்ஸ் இந்த படத்தில் வர மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிப்ளிங் டீரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க போதான். அதுலேயுமே அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக ரகடாக இருப்பாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கா தங்கச்சி அதாவது சிப்ளிங் டீரெக்ஸஸ் இந்த படத்தில் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அஃபிஷியலாக கிடையாது, பட் இருந்தாலும் லீக் படி ரெண்டு டீரெக்ஸ் இந்த படத்தில் மெயின் லீடே ப்ளே பண்ணும்போது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டீரெக்ஸை சமாளிக்க முடியாது ரெண்டு பேராக. அண்ட் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜுராசிக் பார்க் 3ல நீங்கள் பார்த்த டீரெக்ஸ் வெர்சஸ் ஸ்பைனோசாரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைட் அந்த ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரீமேட்ச்சில் ஆப்வியஸாக நம்ம டீரெக்ஸ் தான் ஜெயிக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக ஜுராசிக் பார்க் 3ல ஸ்பைனோசாரஸ் வெர்சஸ் அந்த டீரெக்ஸ் வரும்போது அந்த ஸ்பைனோசாரஸ் ஜெயிச்சிருக்கும். ஆனால் அது பயங்கரமான இருக்கும். அப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க அந்த நாலேஜ் படி பார்க்கும்போது ஸ்பைனோசாரஸ் தான் இருக்கலே பிக்கஸ்ட் கார்னிவோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கிடைச்சிருக்க அந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் வச்சு பார்க்கும்போது அது லேண்ட் அண்ட் வாட்டரில் இருக்க அந்த காரணத்தினால மோஸ்ட்லி அவ்வளோ பெருசாலாம் இருந்திருக்காது. ஸோ அந்த ஸ்பைனோசாரஸோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய அக்யூரேட் ரிஃப்ளெக்ஷனை வச்சு தான் இந்த டீரெக்ஸ் வெர்சஸ் ஸ்பைனோசாரஸோட அந்த ரீமேட்சே வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு அக்வாட்டிக் ஃபைட்டாகவும் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டீரெக்ஸ் தண்ணியில் இறங்கி சண்டை போடும்போது அண்ட் இந்த சண்டையில் நம்ம டீரெக்ஸ் ஜெயிக்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா கதை எழுதியிருக்காங்களாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த ரீமேட்ச் வரப்போது நல்லா இருந்தால் சரி. அதே மாதிரி இந்த மொத்த படத்தோட வைபுமே கிங்காங் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழைய கிங்காங் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அதில் ஃபைனல் ஃபைட் இந்த மாதிரி காங் வெர்சஸ் அந்த 3 டைனோசர்கள் தான் நடந்திருக்கும். அந்த இடத்துல எப்படி ஏகப்பட்ட ரீம்ஸ் இருக்கும், அதாவது பழங்காலம் அந்த பில்டிங்குள்ளே அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க. அண்ட் காடு மலை கூட ரொம்பவே எக்ஸாஜரேட்டாக காட்டப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மொத்த படமுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டோம் ரைடர் ஸ்டேட்டில் கைவிடப்பட்ட இல்லைனா ஒரு ஏன்ஷியன் ரீம்ஸ் ஏன்ஷியன் சிட்டியில் தான் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஏன்ஷியன் சிட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தீங்கன்னா பாசிபிள் இந்த படத்தில் இருக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நம்புகிறேங்க. அது ஒரு வித்தியாசமான வைபை பாசிபிள் இந்த படத்துக்கு கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் அதெல்லாம் இந்த கிங்காங் வைப் தான் அந்த படம் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த காரணத்தினால மேபி இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஜுராசிக் வேர்ல்டு வைபை இது கொடுக்கலாம். ரெண்டு புது வகையான ராப்டர்ஸும் இந்த படத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அந்த டீரெக்ஸ் பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வெலாசி ராப்டர்ஸுமே நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். அந்த வகையில் ரெண்டு புது வகையான ராப்டர்ஸும் இந்த படத்தில் இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த ராப்டர்ஸ் மெயின்லி ப்ளே பண்ணுமா இல்லை என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. அகேன் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஜுராசிக் பார்க் தெரியுதாங்க ஞாபகம் வருது. அந்த படத்தோட கதையும் இந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. சேம் ரெஸ்கியூ, சேம் ஸ்பைனோசாரஸ் வெர்சஸ் டீரெக்ஸ் அண்ட் சேம் அந்த ராப்டர்ஸை பேஸ் பண்ணி கதை வருது. ஸோ என்ன பிளான் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக அந்த படம் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வித்தியாசமான படமாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த செட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் டேரக்டர் மொதல் கொண்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு டேரக்டர் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கு. அவர் எடுத்த எல்லா படங்களுமே மோஸ்ட்லி ரொம்ப யூனிக்கான வித்தியாசமான படங்கள் தான். அந்த வகையில் ஜுராசிக் வேர்ல்ட் 4 நல்லா இருக்கணும், இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. மான்ஸ்டர்ஸ்ல நம்ம ஈவி மக்கள்னு சொல்லி குரூப்பை பார்த்துருப்போம். ஸோ அந்த மக்கள் ஆக்சுவலாக காங்க கடவுளாகவே கும்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையுமே சில ஈவி மக்கள் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேட்டிவ் குரூப்லாம் இருக்க மாதிரியும் அவங்க இந்த ஸ்பைனோசாரஸ் கடலுக்கடியில் இருக்கிற சமயத்தில் அவங்கள ஒரு அக்வாட்டிக் டிராகனாகவும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்காங்க. எப்படி இந்த மான்ஸ்டர்ஸ்ல அந்த பழங்கால மக்கள் காட்ஸிலாவை கடவுள் மாதிரி கும்பிட்டாங்களோ அதே மாதிரி இந்த நேட்டிவ் மக்களும் டைனோசர்ஸுக்கு உண்டான அந்த மித்தாலஜி பில்ட் ஆகிற மாதிரியும் கதை எழுதப்பட்டிருக்காங்க. ஸோ மான்ஸ்டர்ஸ் ஸ்டைலே எனக்கு தெரிஞ்ச இந்த ஜுராசிக் வேர்ல்ட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஏன்ஷியன் டைனோசர்ஸ் உலகம் முழுக்க பரவ அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் மக்களையுமே இது பாதிக்கிற மாதிரி தான் கதை டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. உலக நாடுகளோட ரியாக்ஷன் காமிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இந்த படம் சம கிரவுண்டடாக தான் இருக்க போது. ஒரு தனி தீவில் இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட்டை எப்படி இந்த மர்சனரிஸ் காப்பாற்ற போகிறாங்க அவ்வளோதான் கதையே. பட் அதுக்குள்ளே மேபி இந்த அவுட்டர் வேர்ல்ட் என்ன மாதிரி இந்த டைனோசரை பார்க்குதுங்கிற அந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கொடுக்கப்படலாம். அதே சமயத்தில் இப்போதைக்கு இந்த டைனோசரோட அந்த டைம்லைன் தெரியாத அந்த காரணத்தினால இதுக்கப்புறமும் டைனோசர் இவால்வ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கப்பட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மனிதர்கள் உள்ளே சேர்ந்து இந்த டைனோசரை இவால்வ் பண்ணாமல் மாடர்ன் வேர்ல்டுக்கேற்ற மாதிரி இந்த டைனோசர் எப்படி தங்களை தானே அடாப்ட் பண்ணிக்குது, அப்படி அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய டைனோசர் என்ன மாதிரி இந்த உலகத்தை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி கதை எழுதினாங்கன்னா என்ன பெட்டராக இருக்கும். ஸோ பொறுத்தது பார்ப்போங்க இந்த ஜுராசிக் வேர்ல்ட் என்ன மாதிரி இவால்வ் ஆக போதுன்னு. அஃபிஷியல் டைட்டில் பாசிபிளி காமிக்கானில் ரிவீல் பண்ணப்பட்டால் நல்லாயிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்கள் இந்த புது ஜுராசிக் வேர்ல்டு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் 4 காத்துட்டு இருக்கீங்க சொல்லி உங்கள் தாத்தா மறக்க மிக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையிலேயே பண்ணுறேன் தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ், வட்டேன்.